அந்த நாள் ஞாபகம் வந்ததே. எவ்வளோ அழகிய காலங்கள், மொபைல் ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடி, ஜியோ நெட் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகிய காலங்கள். ஸ்கூல் விட்டு வந்த உடனே போய் கிரிக்கெட் விளாட்றது என்ன, கிரிக்கெட் பேட தூக்கிட்டு வச்சு கிரிக்கெட் கிட்ட தூக்கிட்டு போடுறது என்ன, இப்படி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரிஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ், கிரிக்கெட் விளாட்றது கம்மியாகிடுச்சு. பட் ஆனால் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே இப்போ எல்லோரும் ஃபோன் எடுத்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்ட் தான். ஒரு 6th 7th படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுனேன், அப்புறம் மாறிச்சிங்க எல்லாம். சரி விடுங்க, இப்போ வந்து நம்ம வந்து அந்த நாள் ஞாபகம் வந்ததே எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து சின்ன வயசில் கிட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளாண்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. சரி இதை வந்து இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட கிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன், உள்ள என்னென்ன இருக்குன்றது காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட மெமரிஸ்லையும் கிளம்பிச்சு காணுங்க. அந்த மூமெண்ட் வந்து ஜஸ்ட்டு மெமரபிள் மூமெண்ட், அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள், அவ்வளோ அருமையான ஒரு நினைவுகள். இப்போது அதை திருப்பி நம்ம பண்ண முடியுமான்றதுலாம் தெரியல, அது திருப்பி அது கிட்டே கூட போக முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ், பசங்களாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் ஒன்று விளையாடுவோம். ப்ரோ கபடி சீசனில் ப்ரோ கபடி, ஐ மீன் கபடி கேம். அதே மாதிரி ஃபுட்பால் சீசனில் ஃபுட்பால், கிரிக்கெட் சீசனில் கிரிக்கெட், ஐபிஎல் சீசனில் ஐஎஸ்எல் சீசனில் ஃபுட்பால், இந்த மாதிரி சீசன் சீசன் ஒரு கேம். அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் ஹைடல் சீக், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்கோம். அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் வந்து மெமரிஸ் வந்து சின்ன வயசு மெமரிஸ் வந்து நிறையா இருக்குது. அதை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அதை ஏங்க நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க, மனசெல்லாம் முன்னே போகுது. அவ்வளோ அருமையான நாட்கள் இந்த நாட்கள், அந்த நாட்களும் பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. என்னதான் அந்த காலகட்டத்தில் ஃபோன் இருந்தாலும் ஃபோனுக்குள்ளே முழுங்கியிருந்தாலும் அந்த காலகட்டம் போல் வருமா அப்படின்றது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஓப்பன் பண்ணிக்கிறோம், கிட்குள்ளே நல்லா இருக்குன்றதை காட்டுறேன். ஓகே பாருங்கள், ரொம்ப வருஷம் ஆச்சு எடுத்து, அதனால் கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். ஒன்றும் நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ் பேட்டு, எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எஸ்எஸ் பேட் பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட பேட்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து சின்ன வயசில் விளாண்டுட்டு இருந்தோம். ஓகே, இது இப்படி உரமாக வச்சிடும், அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண ஒவ்வொன்றா. பேடு, ஓகே பேட் இருக்குது, பேட்டுக்கு கிரிப்பு, கிரிப்பு போடாமல் இருக்க பாருங்க. விளாண்டுருந்தாலும் கிரிப்பு போட்டுலாம் வச்சுன்னு தோணும், அது விளாண்டுறதே இல்லையே, கிரிப்புலாம் போட்டுக்கிட்டு. ஓகேங்களா, இப்போ இது ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குதுன்றத பார்ப்போம். ஹேய் தொப்பி, அம்பைய தொப்பி, ஹெல்மெட், ஹே விக்கெட் கீப்பர்றான் நானு, விக்கெட் கீப்பர்றான் நானு. பேடு போட்டு ரொம்பகிட்ட வந்து போட்டுட்டு அந்த காலம்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸ் தாங்க. இதே உரமாச்சுவோம். சரி அடுத்து என்ன இருக்குது, ஷூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு, இவ்வளோ பழசாக எப்படி எப்படி எடுத்து பேடு, மீண்டும் பேடு, அவ்வளோ தாங்க. ஏ பால் இருக்கு, ஐயா பாலு, பால் பால் இருக்கு, பால் இருக்கு, இதெல்லாம் சுற்றி விட்டு ஸ்பின் பவுலிங்லாம் போட்டு எவ்வளோ வருஷாச்சு. ஆ இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான மூட்டை உங்களுக்கு எல்லாம் கவனம் சொல்லலாம் பண்ணுங்க. நம்மளோட கிட்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, அதான் இருக்குது. சூப்பரான ஒரு மூமெண்ட், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. பேட்டை தூக்கிட்டு மாலை கையில் தூக்கிட்டு ஓடின காலங்கள், அந்த காலங்கள்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது திரும்பி வர முடியாத ஒரு காலங்கள்ன்றது தெரிய வருது. சூப்பரான ஒரு மூமெண்ட். உங்களுக்கும் கிரிக்கெட் அனுபவம், சின்ன வயசில் விளையாண்ட அனுபவம் இருந்துச்சுன்னா காண்பிச்சு காணுங்க. நம்மளோட கிட்டோட ரிவ்யூ இவ்வளோ தான், பல வருஷம் ஆச்சு. ஐபிஎல் தான் நடந்துட்டுமோ, சரி அதை எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால போய் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது ஒரே நினைவுகள் தான், பழைய காலத்தில் எப்படி பசங்க கூட விளையாண்டு, எப்படிலாம் சீட் பண்ணி விளையாண்டு, எப்படிலாம் விளையாண்டுன்றதுலாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஒரு மெமரிஸாக இருக்குது. அந்த மெமரிஸ்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ மெமரிஸ், இட்ஸ் அபோமல் மெமரிஸ். எப்பயுமே மெமரிஸ் இருக்கு அறியாதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் எப்பயுமே அவ்வளோ அறியாத ஒரு நினைவுகள்லாம் சேல்டூஸ் பேஸ் தான்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அதை நான் வந்து 100% நான் வந்து நேர்த்தியாக சொல்வேன்.